அயோத்தியில் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மகிழ்ச்சி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இக்கோவிலின் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இக்கோவிலின் நாட்டில் மிகப்பெரிய கலாச்சார மையமாக திகழும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து அயோத்திக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அதற்கேற்ப வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்தது இதையடுத்து இருந்து சிறிய அளவிலான ரயில் நிலையம் இருநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டது அதே போல ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக விமான நிலையம் கட்டப்பட்டது ரயில் நிலையத்திற்கு அயோத்திதாம் ரயில் நிலையம் என்று விமான நிலையத்திற்கு மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டது இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அயோத்திக்கு புறப்பட்டு சென்றார் விமான நிலையத்திலிருந்து நேராக ரயில் தொடர்ந்து மகர்ஷி வால்மீகி விமான நிலையத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் ஆறாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு பத்து லட்சம் பயணிகளை கையாளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விமான நிலையம் முனைய கட்டிடத்தின் முகப்பு அயோத்தி ராமர் கோவில் கட்டிடத்தை சித்தரிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கட்டிடத்தின் உட்புற சுபர் ஓவியங்கள் ராமரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் வகையில் வரையப்பட்டுள்ளன எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விமான நிலையத்தில் மழைநீர் சேகரிப்பு நீர் சுத்திகரிப்பு நிலையம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சூரிய மின் உற்பத்தி நிலையம் போன்றவையும் ஏற்படுத்தப்படுகின்றன